பக்தி என்றால் என்ன என்பதை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏய், அதை செய்ய பதிவு செய்யறா கேட்கட்டும். பக்தி என்றால் என்ன நினைக்கிறார்கள்? பக்தி என்றால் ஆடுகோழி வெட்டுவதா? ஐயோ, வினை சூழ்ந்துக்கும். வேற சடங்குக்கு எதை என்ன சடங்கு செய்து பாவத்தின் தீர்ப்போம்? ஆடுகோழி வெட்டினா போவோமா? வினை சூழ்ந்துக்கும். அல்ல, காசி ராமேஸ்வரம் போகணுமா? முடியாது, எங்கே போனாலும் எடுபடாது. அப்போ வினை தீர வேண்டும். அது பக்தியா? பக்தியாலும் தானத்தால் தான், தானத்தாலும் தியானத்தால் தான் முடியும். காசிக்கோடியில் வினை போமோ? அந்த கங்கை ஆடியில் கதி தானம் உண்டாமோ? பேசு உன் கண்மங்கள் போமோனர். ஆக நவகரகங்கள் குற்றமுற்று போக வேண்டும், நவகரங்கள் இருந்து விடுபட வேண்டும். அப்போ மாசற்ற கங்கை, மாசற்ற திங்கள் கங்கை. மா உடம்பு மாசி நீங்கினால் குணமாசி நீங்கும். குணமாசி நீங்கினால் நல்ல பண்பு வரும். நவகரகம் நமக்கும் சம்பந்தமே இல்லை. அங்கே யமனுக்கு வேலை இல்லை, யமனுக்கு சம யமன் இல்லை. அங்கே யமன் யார் என்று கேட்டான், அறிய முடியாத அறியாமைய யமன். நம்ம உடம்பே நமக்கு யமனாக இருப்பான், நம்ம சிந்தனையே நமக்கு யமன். அது அவனுக்கு யமன் இல்லை. இல்லை ரத்தானே அவதை சொல்கிறான். ஏன் சார் நீ இப்படி சொல்கிற? சாமியார் கிரக கோளாறு இல்லைங்கிற அண்ணா. உனக்கு இல்லைப்பா, இப்போ அன்னதானம் செஞ்சு பாரு. புண்ணியத்தை செஞ்சால் கிரகம் என்ன செய்யும்? தர்ம தேவதை கையை, தர்ம தேவதை வரம் பெற்று விட்டார். தர்ம தேவதை இருந்தால் இங்கே என்ன, எந்த கிரகங்கள் கிட்ட போகும்? கிட்ட போக முடியாது. ஏய், அங்கே போனால் தர்ம தேவதை இருக்கா? என்ன விஷயம்னு கேப்பா? என்ன சனியா செவ்வாயா என்ன விஷயம்? எல்லாம் ஓடி போனுங்க, ஒரு பண்ணி கிடக்கூடாது. யார் இங்கே இருக்கா? தர்ம தேவதை இருக்காள். வீர பராக்கிரமம் நிற்கிறா. போன வெடுக்குன்னு முழுங்கே போடுவானா? தர்ம தேவதை இருக்கிறா கூட. புண்ணியம் இருக்குது கையில், பூஜை இருக்குது, பக்தி இருக்குது, திருவுருள் துணை இருக்குது, புண்ணியம் இருக்குது. திருவுருள் துணை இருப்பதுனாலே அங்கே நவகரங்களுக்கு வேலை இல்லைன்னா மா சரி. அதான் சொல்லு, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே. அப்போ நவகரகங்கள் ராகுக்கேது ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்குமே அடியவர்களாக இருந்தால் திருவாசகம் இது இந்த கோளருபதிகம் கோள் அரு கோள் நவகோளுக்குன்னு நமக்கு சம்பந்தம் இல்லை. நாள் என் செய்யும் எனைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடு கூட்டு என் செய்யும். நவகரங்கள் குற்றமற்று விடும். ஆசிரு ஆசன குற்றம் ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. மா திஞ்ஞான சம்பந்தத்தை பூஜை செய்கிறவனுக்கு நவகரங்களுக்கு சம்பந்தம் இல்லை. குற்றமற்ற தோடம் இல்லை, அவனுக்கு தோஷம் இல்லைன்னா. ஆக ஞானிகள் பக்தியை மையமாக கொண்டிருக்கிறார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.